60 வயது மாணவரும் இந்த படத்தை எனக்கு கொடுத்த தானுசர் அவர்களுக்கு ஃபஸ்ட் நன்றி. குடும்பம்தான், பட் இருந்தாலும் ஒரு விஷயம், நம்ம எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து 110% கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே விதத்தில் வந்து என்டையர் டீம்கிட்டையும் அதே தான் எதிர்பார்ப்பேன். எதிர்பார்க்காமே ஒரு ப்ரொடியூசர் வந்து 150% கொடுக்குறாருன்னா தானுசர் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ குடும்பத்தை தாண்டி ஒரு ப்ரொடியூசராக மிகப்பெரிய பேர் சாருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்தது ராதாமோகன் சார், ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னா நிச்சயம் சாரோட பேர் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி மீட் பண்ணோம், பட் அந்த அந்த ப்ராஜெக்டில் சேர முடியல. அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்கு டைரக்டர் என்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் எடுத்துகிட்டு வர ஒரு யதார்த்தம் வேறு எந்த டைரக்டர்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அதுவே ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு கேமராக்கு முன்னாடி இருக்கும் போது டைரக்டருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தாலே அதுதான் ஒரு ஆக்டருக்கான ஒரு வெற்றி. நம்ம வந்து ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி டைரக்டர் அது தெரியும். அவர் செய்கிற கதை, அவர் செய்கிற படம், அது அவருக்கு தெரியும். ஸோ அவரை ஹாப்பி பண்ணுற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் கேமரா முன்னாடி பண்ணியாச்சு. அண்டு கேமராவில் இந்த 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 கேரக்டருக்கு எப்படி எனக்கு காமிக்கணுமோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி விவேக் சார். குட் ஃப்ரெண்ட், குட் பிரதர். இதுதான் லைக் இந்த இந்த டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தே வர் ஸோ இன்வால்வ். ஒரு ஷூட்டிங் போகும்போது ரெடியான்னு கேட்காம அடுத்தடுத்த ஷாட்டுக்கு எல்லாருமே ரெடியாக அடுத்தடுத்த ஷாட் போனோம். ஐ திங்க் ஒரு 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 நல்ல லீடர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த லீடர்ஸ்க்கான அசிஸ்டன்ஸ், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கேமராவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த விதத்தில் வந்து எல்லாருமே ஐ திங்க் ஒத்துழைச்சி இந்த இந்த படத்தை வந்து ஒரு கிறிஸ்பாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் சச் அ நைஸ் என்வாயர்மெண்ட் டு ஒர்க் இன். ஸோ கேமராமேன் சார், டைரக்டர் சாரோட அசிஸ்டன்ஸுக்கும் நான் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். யூ ஆர் ஆல் லைக் ஆன் டாப் ஆஃப் யுவர் கேம். ஸோ தேங்க்ஸ். அண்ட் குமரவேல் சார், உங்களோட நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருங்க சார். அந்த நம்ம கூட சேரல ஜாஸ்தி, ஒரு 1-2 நாள் தான் ஒர்க் இருந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங் டு see the movie. அதே மாதிரி இந்துஜா, தேங்க்யூ ஃபார் சேயிங் வாட் யூ டிட். நீங்கள் சொன்னதில் நிறைய மீனிங் இருக்குது. அதை வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சு தான் ஒரு படத்தையும் எடுப்பேன். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடித்தாங்க, இந்த படம் என்னது கண்டென்ட்டாக இருக்குது, உள்ளார போய் பார்க்கலாமா. கடைசியில் வந்து எல்லாமே பிஸ்னஸ் ரீதி, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நம்ம இண்டஸ்ட்ரியை போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். நீங்கள் கமர்ஷியலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கண்டென்ட் ஓரியன்டாகவும் எடுத்துக்கலாம். அல்டிமேட்லி அது வந்து பிஸ்னஸ்ன்னு வந்து பார்க்கும்போது தான் ஒரு எல்லாமே பேக் ட்ராக் ஆகி கடைசியில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நிற்கும். சரி, நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். அப்பாவும் தாத்தாவும் செய்யாத படங்களில் செய்யாத கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சிட போகிறோங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே என் மைண்டில் இருக்கும். பட் ஆனால் கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் தட் இட்ஸ் வெரி டீப் தாட் தட் யூ brought up. இட்ஸ் ஆல்வேஸ் இன் மை மைண்ட். தேங்க்யூ. அண்டு இங்கே என்னோட யங்காக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்க பிரகாஷ் சார் தான் எங்கள் அப்பாவை நடிச்சிருக்காரு. நான் யோசித்தேன், சரி ஒரு காலர் சட்டை போட்டு வரலாம், ஏன்னா சுற்றி நிறைய பெரியவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இவர் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. சரி, காலைல எடுத்து போட வேண்டிய சட்டையே போட்டு வந்துருக்கலாமான்னு இப்போ தான் யோசித்தேன். பட் ஒரு எனக்கு வந்து நான் காலேஜில் படித்தது எல்லாமே தியேட்டர். ஸோ தியேட்டரில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆக்டிங்கில் மெத்தட் ஆக்டிங் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த விதத்தில் வந்து ஐ தாட் ஒரு பர்ஃபார்மராக ஈவன் ஆன் செட் எப்போவுமே ஒருத்தர் இன் கேரக்டரை பார்த்தேன்னா நிச்சயம் பிரகாஷ் ராஜ் சார் சொல்லுவேன். அது எனக்கு வந்து ஒரு அப்பா நல்லாயிருக்கு. இது இன்னொருத்தர்கிட்ட இந்த எதிர்பார்க்க போதோ இல்லை பார்க்க போதோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்பாவோட தான் டியூவெட்டில் ஆரம்பிச்சிங்க. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் சாரோடு சேர்ந்ததில். இந்த கேரக்டர், இந்த அப்பா கேரக்டர், இந்த 60 வயது மாநிலமுக்கு பதிலாக இன்னொரு ஒரு 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 டைட்டில் வைக்கணும்னு நினச்சிருந்தேன்னா மை ஸ்வீட்டஸ்ட் அப்பா அப்படின்னு வச்சுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் பொட்ரேல் பண்ணியிருக்காரு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்டிங் வித் ஹிம். அந்த கேரக்டர் அவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் என் கேரக்டர் நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எங்களோட இந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு 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 படமாக ஒரு ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட அப்பாவோடையோ இல்லாட்டி உங்களோட பசங்களோடையோ இருக்கிற ஒரு 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 விஷயம் நிச்சயம் அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஐ ஃபெல்ட் இட் அ லாட். ஸோ அதனால் வந்து இது இது மேபி இந்த ஃபீல் பண்ணதால் தான் வந்து அந்த கேரக்டர் உள்ள இறங்க முடிஞ்சுன்னா என்னன்னு தெரியல. பட் நிச்சயம் இப்போ ஒருத்தர் கேட்டார் உங்களோட அப்பாக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு மைண்டில் வந்துச்சு அப்படின்னு. நிறையா வந்துச்சு. எங்கள் இட்ஸ் அ கிஃப்ட் டு ஹாவ் மிஸ்டர் பிரபு கணேசன் இஸ் மை ஃபாதர். ஸோ அப்படி இருக்க போது எனக்கு தான் மை ஸ்வீட்டஸ்ட் அப்பானா அவர் தான். ஸோ அப்படி ஒரு 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 ஃபுல் ஆஃப் ஹார்ட்டான ஒரு கேரக்டர் பார்க்க போது நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷன் இது என்ன பேசுகிறோம், என்ன பழகிறோம், எப்படி பழகிறோம், என்ன சொல்கிறோம், அது அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக போதா இல்லை கரெக்டாக போய் சேருதா, நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு சேருதா, அவங்க சொல்ல வேண்டிய நம்மளுக்கு கரெக்டாக வந்து சேருதாங்கிற ஒரு 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 இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் பேட்டில்னு சொல்லலாம். இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இட்ஸ் அ beautiful movie to be part of. I think திருப்பி நான் என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இன்றைக்கி என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து we getting to see என்ன நடக்குது, என்ன வெரி ஃபாஸ்ட் நியூஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி மினிட் ஆஃப் சைலன்ஸ் கொடுத்தோம் கேரளாக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நிறையா ஃபேமிலிஸ், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமை வந்து ஹெல்ப் பண்ணுறது. அது வந்து மித்தவங்களுக்கு கேட்க வேணாம், நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா, பண்ணுங்கள், உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறத தாண்டி நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு லெட்ஸ் டிஃபைன் அவர் செல்ஸ், லெட்ஸ் நாட் டிஃபைன் அதர்ஸ் பை ஆஸ்கிங் வாட் யூ டூயிங். அது ஒன்று தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அது ரொம்ப ஒரு பிரச்சனையாகிட்டுருக்கு. லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி பிகாஸ் ஐ திங்க் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி இருந்துச்சுனாலே உலகத்துக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும். ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்களோட பாசிட்டிவிட்டி அண்ட் யுவர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் திஸ் மூவி அண்ட் ஃபார் எவ்ரி திங் எல்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா ராதாமோகன் சாருக்கு சொல்லுவேன், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ராதாமோகன் சார் எல்லா எல்லா டைரக்டர்ஸ் எல்லா மூவிஸ்லேயும் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும். பட் அது ஒரு யதார்த்தமான ஒரு விதத்தில் போர்ட்ரே பண்ணுற இதில் வந்து எனக்கு ராதாமோகன் சார் ரொம்ப பிடிக்கும். மொழி, பயணம், அபியும் நானும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதில் ஆடட் வேல்யூ வந்து பிரகாஷ் ராஜ் சார், அவர் பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கிட்ட ஆனால் அவர் வரும்போது எங்களை நான் ஒரு லைட்டாக பயந்துட்டேன். ஓகே பிரகாஷ் ராஜ் சார் வருவார் இப்படி லைட்டாக பயமாகவே இருந்துச்சு. வந்தவொடனே ஜாலியாக வந்து அந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் க்யூட்டாக வந்து விளையாடிட்டு எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நல்ல மனிதர். அண்ட் விக்ரம் சார், விக்ரம் சாரோட மூவிஸ் நான் நிறையா பார்த்துட்டே இருக்கும் போது ஐ ஆல்வேஸ் ஃபெல் ஓகே நான் கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ஒரு பிரேக் வேணும், கண்டிப்பாக இவர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எப்போவுமே இருந்தது. ஸோ இந்த படம் வரும்போது, இந்த படம் கூட நடிக்கும் போதும் சரி, இந்த டப்பிங் போகும்போது அதை பார்க்கும் போதும் சரி, ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் வரும்போது கூட எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க இது போல் வந்து பரவாயில்ல விக்ரம் பிரபு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவாஜி சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு ஆக்டிங் வைஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு கட்டாயமாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறிடும். அண்ட் தானு சார், எனக்கு ப்ரொடக்ஷன் தானு சார்னு தெரியவே தெரியாது. அப்புறமேட்டு தான் தெரியும் எனக்கு ப்ரொடக்ஷன் தானு சார்னு. படம் எடுக்கும் போது கூட தெரியாது எனக்கு. அப்போ நடுவில் தான் சொன்னாங்க தானு சார் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ படம் சூப்பராக எல்லா இடத்துலையும் போய்டும், ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பி. அண்ட் குமரவேல் சார், அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணல, சமுத்திரகர்ணி சார், எல்லாருமே அவங்களாம் தனியாக, இவங்க கூட மட்டும்தான் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் இருந்தது ரொம்ப ஹாப்பி. அண்ட் விவேக் சார் கேமராமேன், சான்ஸே இல்லை. அவர் வந்து எப்படின்னா அந்த மேக்கப்லாம் போட்டாலே அவருக்கு பிடிக்காது, போய் தயவு செய்து போய் அழைச்சிட்டு வந்துடுங்க, எனக்கு மேக்கப்பே வேணாம், நேச்சுரலாக வேணும் நேச்சுரலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதுவுமே போட விட மாட்டேன் நான் வந்தேன்னா. ஆனால் அது பார்க்கும்போது நான் யோசிச்சிட்டே வருவேன், ஓகே மேக்கப்பே போட வேணான்றாங்க, எப்படி வரும்னு தெரியலையே, இங்கே என்ன தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். அது ஒரு மேஜிக் தான் சீரியஸாக விவேக் சார். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஒரு அழகான படமாக வந்திருக்கு. இது தயவுசெய்து போய் தியேட்டரில் பார்த்து நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி யதார்த்தமான படங்களை என்கரேஜ் பண்ணுறதுல வந்து நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இதெல்லாம் இதுவாகும். ஏன்னா எடுத்தோடனே வந்து அட்ராக்ஷனாக வந்து இந்த மாதிரி போய் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா போய் இமீடியட்டாக போய் படத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இது என்னடா கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது, இதுக்கு போகணுமா, அந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் டெஃபினட்டாக போய் இந்த படத்தை பாருங்கள். பார்த்தோடனே யூ வில் ஃபீல். அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். விக்ரம் பிரபு சார், நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஐ கேன் சீ த மெச்சூரிட்டி. இந்த கதைக்கு தேவையான ஒரு ரோலை அவர் வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா இதை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப அழகாக ரொம்ப பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி லுக்ஸ் வெரி நைஸ் இந்த ஃபிலிம். இதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி பல நிறைய ரோல்கள் பண்ணோம், எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் மெட் அ குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது காணாமல் போனவங்கள தேடுறோமா இல்லை தொலைச்சதை தேடுறோமான்னு, இது வந்து ஒரு கன்னடத்தில் இந்த கதையை நான் கேட்டேன் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இது சொல்ல வேண்டிய கதைன்னு தோணுச்சு, அதுக்கப்புறம்தான் அது படமாச்சு. நான் வந்து ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங், என்னுடைய படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஆர்டிஸ்ட் கொஞ்சம் லேட்டாக வந்தார். எதுக்குன்னு கேட்டால் ஒரு ஷூட்டிங்லேருந்து வந்தேன்னாரு. என்ன படம் அப்படின்னா அப்படின்னு சொன்னார். அந்த கதையை பார்த்து முதல்ல அந்த ரைட்ஸை வாங்கிட்டேன் நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னு கேட்டாங்க. இல்லை, இந்த கதையில் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, இது இது வேறு மாதிரியான படம் இது. அதுக்கப்புறம் அது ராதாமோகன் கிட்ட சொல்லும்போது, சார் இந்த படத்தை நான் பண்ணுறேன்னாரு. நண்பர் விஜி இந்த படத்தை தேடல். நான் நீங்கள் வந்து ஒரு அல்சைமர் படனோட ரொம்ப சீரியஸ் படம்னு நினைப்பீங்கள்ல, அவரோட 2 வசனங்கள் சொல்கிறேன். இந்த படத்தோட 2 முகங்களையும் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு இடத்துல அவர் இந்த படத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் வந்து காணாமல் போன ஒருத்தரை தேடுறீங்க, ஆனால் நான் தொலைச்ச ஒருத்தரை தேடுறேன்னு. இதே விஜி இன்னொரு பலமான ஒரு வசனத்தை எழுதுகிறார் இந்த படத்தில். என்னுடைய கதாபாத்திரத்தை பார்த்து ஒருத்தன் குமரவேல் ஒரு கமெண்ட் அடிப்பார். இவர் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி மறந்துருந்தால் அவங்க வந்து தேடி வந்துடுவாங்க, ஒருவேளை இவரு கொடுத்து மறந்துருந்தால் யாரும் தேடி வர மாட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இது ராதாமோகன் விஜி இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு மொழி இருக்கட்டும், ஒரு அபிமானம் இருக்கட்டும், இதில் வந்து ஒரு ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஹியூமராகவும் பார்க்கக்கூடிய, ஒரு விட்டோடவும் பார்க்கக்கூடிய, அதே நேரத்தில் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கதையாகவும் பார்க்கக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான பார்வையுள்ள ரைட்டரும் டைரக்டரும் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காங்க. அண்டு பல விஷயங்கள் இருக்குது. விஜய்க்கு நான் நன்றி. பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் எழுதினார். அண்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தையும் ஒரு வாழ்க்கை முறையையும் அண்டு ரொம்ப ஒரு சகஜமான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பார்வையும் அந்த படத்துக்கு கொடுத்தாரு. தேங்க்யூ விஜய் ஃபார் இட். அண்ட் ராதா உங்களுக்கு தெரியும், அது ஒரு தடவை ராதா கையில் அந்த ஸ்கிரிப்ட் போனால், நான் எப்போவுமே ராதாமோகன்ங்கிற இயக்குனரை விட ராதாமோகன்ங்கிற நண்பனை தான் நான் அதிகமாக பார்க்குறேன். ஏன்னா வாழ்க்கையில் வந்து அவன் உலகத்தை பார்க்குற விஷயங்களை பார்க்குற பார்வையே வேறையாக இருக்குது. அது அது திடீரென நம்மளும் பார்த்துட்ருப்போம், பட் அவன் சொல்லும்போது அதை இப்படியும் பார்க்கலாங்கிறது. ஹி சீஸ் இட் இன் அ வெரி பியூட்டிஃபுல் ஹியூமர், ஒரு சாப்லினிஸ்டிக் ஹியூமரில் பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு பெரிய கருத்து இருக்கும். அது ரொம்ப சோகமாக சொல்லணும்னு விரும்ப மாட்டார். ஒரு விஷயத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கணும், பட் லைட்டாகவும் எடுத்துக்கணும். அந்த அந்த ஹோல் வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப். இன்றைக்கி விஜயோ ராதாமோகனோ கதிரோ இவங்கெல்லாம் எனக்கு நண்பர்கள். ஏனென்றால் அவங்க மோர் தென் த ஆர்ட் டெக்னீஷியன்ஸ் ஒரு ரைட்டர்ஸ் ஒரு டைரக்டருங்கிறத விட அந்த மனிதர்கள், த வே தே லுக் அட் லைஃப். அண்ட் அதுதான் சினிமாவில் பதிவாகுது. இந்த ஒரு டீம் பதிவான அந்த படம் எப்படி இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு அபியும் நானும் ஒரு மொழியோ ஒரு பயணமோ பல படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. அண்ட் தேங்க்யூ தானு சார். இந்த படத்தை நான் தயாரிக்கணும்னு இருந்தேன். அண்ட் நிறைய வேலைகள் எனக்கு கொஞ்சம் அரசியல் ரீதியாகவும் கருத்து ரீதியாக அவங்க லிட்டில் பிஸி. அண்ட் அப்போ வந்து இந்த கதையை வந்து ஒரு தடவை நான் தானுசருக்கு சொல்லியிருந்தேன், நான் எடுக்கிறேனே இந்த படத்தை என்னார். அண்ட் நானும் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன், ஒரு பிரகாஷ் ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் நானும் தயாரிப்பாளர் ஒரு 20 படங்கள் எடுத்திருக்கேன். பட் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ளே ரொம்ப டயரிங்காக இருக்குது. அது ஒன்று மட்டும் என் கையில் இன்னும் கிடைக்கல. நான் நல்ல படங்களை யோசிப்பேன், சிந்திப்பேன், அதுக்கு படத்துக்கு பக்கத்தில் நிற்பேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு ஒரு தகுதிகள் தேவைப்படுது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ பேஷன். அந்த விதத்தில் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இப்பேற்பட்ட ஒரு நல்ல படத்தை என்னையும் தாண்டி என்னையை விட அதிகமாக மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய மக்கள் கூட ஒரு இப்பேற்பட்ட ஒரு பேனர்லேருந்து வந்தால் உடனே படம் பார்க்கணுங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பேனர் வச்சுருக்காரு, அப்படி ஒரு பேரை வச்சுருக்காரு. அண்ட் அதுக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ள படங்களை பற்றி அவருக்கு இருக்கிற அன்பும் பாசம். அந்த கதையை மூணு லைன் சொன்ன உடனே இந்த படத்தோட நான் சம்பந்தப்படணும். நான் எங்கேயோ ஒருத்தர் ராதா மோகனோட ரசிகனாக இருக்கேன், அண்ட் இளையராஜா சார் வேறு இருக்காங்க, நான் இந்த படத்தை பண்ணுறேன்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்றைக்கி வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காரு. அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தை மக்களை சேர்க்கறதுக்குள்ள பெரிய பங்கு தானு சார் கொடுப்பாரு. அண்ட் தானு சார் அங்கரும் ஒரு பெரிய பலம். இப்படி ஒரு பெரிய ஒரு படைப்புக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி தானு சார். சார் இளையராஜா சார் அது ஒரு வேறு ஒரு அனுபவம். நான் இந்த படம் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது எனக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் வந்து படம் ரெடி ஆகிடுச்சு. அவர் வந்து கேட்டுட்ருக்காரு கஃபார் சருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணணும்னு. நான் வந்து இந்த கிட்டத்தட்ட 6 படம் லைனில் நிற்கிது டப்பிங்குக்கு, அதுக்காக கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். சார் கொஞ்சம் நான் டப்பிங் பண்ணிடுறேன் சார், இந்த மலையாளம் மோகன்லால் படம் இருக்குது, கன்னடத்தில் 2 படம் இருக்குது, தெலுங்கு படம் இருக்குது, மணிரத்னம் படம் இருக்குது, கண்டினியூஸாக 6-7 படங்கள் 4 மொழியில் டப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த லைனில் ஒரு 3ஆவது படமாக இதை வச்சுருக்கேன். ப்ளஸ் இதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு இன்வால்மெண்ட் தேவைப்படுது எனக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ டப்பிங் ஒன்று பண்ண வேண்டாம், ஒரு ட்ராக் போட்டு அனுப்பு, உன் வாய்ஸ் எனக்கு கேட்கும்னாரு. நான் அவருக்கு சொன்னேன், அதுதான் சார் பிரச்சனை, யாருக்கும் கேட்காதது உங்களுக்கு கேட்குது அப்படின்னு. அண்ட் என்னுடைய வாய்ஸ் எல்லாமே அவர் இந்த ரீரெக்கார்டிங் பண்ணார். ராதாமோகன் தான் எனக்கு டப் பண்ணார். அந்த டப்பிங் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்போ டப் பண்ணுறேன்னு அவர் பின்னாடியே இருந்தார். ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு படத்துக்கு. நான் சொன்னேன், சார் என்ன சார் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா. இல்லைடா படத்தில் அப்படி இருக்குது, என்னையே தூண்டுது அப்படின்னு திருவண்ணாமலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. ஆமாம், அந்த சீன்னு 6ஆவது ரீலில் அந்த பர்டிகுலர் இடத்துல இந்த பிரபஞ்ச அழகிங்கிறது அது எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்குன்னு இல்லை, அது கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணி ஹஸ்கியாக பேசணும். அதாவது ஒரு படம், ஒரு படைப்பு, ஒரு இயக்குனரோட சிந்தனை, ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர், அப்புறம் பெரிய இசைஞானி அவர், அவரை எவ்வளோ பாதிக்குது, அதை பற்றி எவ்வளோ அக்கறையாக இருக்கார். ஒரு 6ஆவது ரீலில் ஒரு பர்டிகுலர் இடத்துல திருவண்ணாமலையிலேருந்து நான் எங்கேயோ இருந்தால் ஃபோன் பண்ணி அந்த இடத்துல நீ வந்து அந்த கொஞ்சம் சுரத்தை அப்படி இப்படி பண்ணிடாத. இதெல்லாம் பார்க்கும்போது இப்பேற்பட்ட படங்களில் நம்ம தயாரிக்கிறதோ, நடிக்கிறதோ, சம்பந்தப்படுறதோ, இதன் மூலமாக நம்ம ஒரு அடையாளத்தை கண்டுகொள்கிறதோ எவ்வளோ பெருமையாக இருக்குது, எவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்குங்கிறது. அண்ட் அதுக்கு வந்து ராஜா சாருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு முறையும் ஒரு அனுபவம் அவரோட, ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்த படத்தை அவருடைய இசையில் நான் எப்போவுமே சொல்வேன். அவருடைய எப்படின்னா ஒரு படத்தை மக்கள் எப்படி பார்க்கணுன்னு கையை பிடிச்சி குழந்தைய கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாரு. அண்ட் அப்பேற்பட்ட ஒரு இன்வால்மெண்ட், அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அண்ட் எல்லாத்தையும் தாண்டியவர் அவர். ஆனாலும் நம்மளுடைய ப்ரொடக்ஷன், நம்மளுடைய படைப்புன்னும் போது அவருக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அண்ட் அது எல்லாருக்கிட்டையும் வராது. அதனால தான் அவர் அங்கே இருக்கார். அவருக்கு போய் நன்றி கட்டுப்படுத்திருக்கேன். அண்ட் த லிரிக்ஸஸ் நம்ம பா விஜய் இருக்கட்டும், பழனி பாரதி இருக்கட்டும், விவேக் இருக்கட்டும், அந்த லிரிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு சார்ந்த மாதிரியே இருக்கும். எல்லாமும் தேடலை பற்றியான ஒரு கவிதைகளாக இருக்கும். அண்ட் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. குமரவேல், சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி எனக்கு வந்து முதல்ல ரொம்ப குருநாதர் கே பாலச்சந்தரோட போய் எடுக்கும்போது எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கோ டைரக்டராக எனக்கு தெரியும். அந்த படம் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு சமுத்திரக்கனி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆல்ரெடி வளர்ந்துருக்காரு, பெரிய நடிகனாக இருக்கார். இது ஒரு சின்ன படம் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரோல், ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். நானே நேராக போய் பேசினேன், எதுவுமே கேட்கலை, சம்பளமும் பேசலை, நான் பண்ணுறேன் அப்படி தான். அண்ட் ரொம்ப அன்பாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவுட்டோரில் ஷூட்டிங் இருக்கிறதுனால வர முடியல. பட் இங்கே ஒரு இடத்துல ஒரு நல்ல படைகள், அதாவது அந்த வளர்ந்தாலும் ஒரு நல்ல படங்களுக்கு, நல்ல படைப்புகளுக்கு இருக்கணும். ப்ளஸ் ராதாமோகன் போன்ற படைப்பாளிகளோட படங்களில் நான் இடம் பெறணும், வந்து வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், அந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது எனக்கு தமிழ் சினிமாவில். அது இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கார் அவர்களுக்குள்ளே. நன்றி சமுத்திரக்கனி. விக்ரம் தானு சார் தான் சஜஸ்ட் பண்ணார், விக்ரம் இருந்தால் எப்படி இருக்கும்னு. அண்ட் ராதாமோகனும் சொன்னார். எனக்கு இந்த படம் உள்ள வெளியே தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி விக்ரமோட ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் ஃபில்மை பார்த்துருக்கேன் நான். எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது ஐ மெட் ஹிம். எனக்கு பல எமோஷ்னல் ரீசன்ஸ் இருக்குது விக்ரமை பார்க்கும்போது. என்னோட முதல் படம் டியூட் பண்ணும்போது பிரபு சார் தான் எனக்கு முதல் ஹீரோ. அப்போது எனக்கு ரொம்ப ஜஸ்ட் அ பிகினர். 2000 ரூபா சம்பளம் எனக்கு ஒரு படத்தில் மாதத்துக்கு பாலச்சந்தர் கம்பெனியில் டியூட் பண்ணும்போது. ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டார். அப்போ எனக்கு அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு அனுப்புவது இருக்கட்டும், என்கிட்ட ஷூ மட்டும் இருக்குன்னா ஒரு செருப்பு அனுப்புறது இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு அன்பும் ரிலேஷன்ஷிப்பும் என்கிட்ட இருந்தது. அண்ட் அப்படி இருக்கும்போது ஒரு படம், அந்த படம் அந்த பையனோட பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குற, வெளியில் கேள்விப்படுற விக்ரமுக்கும் ஒரு தியேட்டரை பற்றி, அதை பற்றியான ஒரு ஸ்டடியை பற்றி அண்ட் அதோடைய புரிதலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வேறு யாரையோ ஒரு புள்ளியோட பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் த வே ஹி ஹஸ் பெர்ஃபார்ம், நான் டப்பிங் பண்ணும்போது இருக்கட்டும், நடிக்கும்போது இருக்கட்டும், அந்த அந்த ஏஜுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோட அண்ட் ஒரு வெரி வெரி சர்ட்டிலான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் இன்டென்ஸான பெர்ஃபார்மென்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்கிற ஒரு விதம். அதாவது இப்பேற்பட்ட இளம் நடிகர்களுக்கு சரியான தீனியை கொடுத்தா, ஒரு மேடையை கொடுத்தா, அதை உள்வாங்கிக்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்குங்கிறது. நம்ம வெளியில் நின்று சும்மா ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் ஏதோ ஒரு படத்தை பார்த்து அப்படின்னு. பட் பக்கத்தில் போகும்போது தான் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் யங்கர் ஜென்ரேஷன். இப்பேற்பட்ட இளைஞர்கள் கூட ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே உள்வாங்கிறதோ, அதை ரசித்து பண்ணுறதோ. அண்ட் அது ஒரு நீ பேசும்போது கூட ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த பையனை. அதாவது ஒரு கதையை, ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது அது எனக்கு எந்ததையோ செய்யுது, அது எனக்கும் என் அப்பாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கேள்வி கேட்குது, பல விஷயங்களை கேள்வி கேட்குது. அதாவது ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கும்போதும் அதை மக்களுக்குள்ள நம்ம எந்த உணர்வை ஏற்படுத்தணும், எந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறோமோ அந்த அனுபவம் அந்த நடிகனுக்கே ஆகும்போது அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பிகாஸ் நம்ம சம்பளம் மட்டும் இல்லை, நம்மளுடைய பேமெண்ட் மட்டும் இல்லை, சில அனுபவங்களையும் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த வினாடிகளை, வாழ்ந்த வினாடிகளையும் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் அந்த பக்குவம் அந்த பையனுக்கிட்ட பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல நல்ல இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல நடிகன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ விஷ் யூ அ கிரேட் ஜேர்னி வித் திஸ் ஃபில்ம். அண்ட் சிந்துஜா தமிழ் பொண்ணு. நான் ராதாமோகன் தான் எனக்கு இந்துஜா இன்ட்ரடியூஸ் பண்ணார், பார்த்தேன். அண்ட் த வே தமிழ், அதாவது நான் வேறு மொழியிலேருந்து வந்தாலும் ஒரு மொழியை மதிக்கிற, ஒரு மொழியை தெரிஞ்சு நடிக்கிறது வேறு. அதாவது யூ ஷுட் நோ அ லாங்குவேஜ், பிகாஸ் அதுக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குது. ஒரு தமிழ் பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் த வே ஷி ஹஸ் டேக்கன் இன் டு இட். அண்ட் அதுவும் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல், ஏன்னா ஃபார் டாக்டர், ஃபார் கேர் டேக்கர். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீல் இருக்கும் அதில். எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு என்ன ஒரு அல்சைமர் எல்லாம் மறந்து போன ஒரு பேஷண்ட்ஸை ஒரு அன்போட, ஒரு தாயாக பேசுகிற மற்றும் ஞாபகப்படுத்துகிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப். வெரி டிஃபிகல்ட் சீன் டு ஒர்க் இட். அண்ட் ஐ என்ஜாய்டு பிகாஸ் எவ்வளோ பெரிய இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும். இப்போ ஏற்பட்ட ஒரு சீனை இன்னொரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ அழகாக பண்ணலன்னா, அந்த ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணலன்னா, புரிதலோட பண்ணலன்னா அது ஒர்க் ஆகாதுன்னு. பட் அப்போ ஏற்பட்ட எந்த டென்ஷனும் கொடுக்காம இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் தட் யூ பெர்ஃபார்ம். அண்ட் இது எதுக்கு உங்களை பற்றியும் நான் விக்ரம் பற்றியும் சொல்கிறேன்னா, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் இன்றைய இளைஞர்கள், யங் ஆக்டர்ஸ், யூ பீப்புள் ஹேவ் ஷோல்டர் ஆன் யர் ஹெட் அண்ட் யுவர் இன்டென்ஸ் அண்ட் ரொம்ப புரிதலோட வேலை பார்க்குறீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ இன் திஸ் ஃபில்ம். இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு அற்புதமான படம், ஒரு இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துக்க போகிற அப்படி இன்னொரு அனுபவம் உங்களுக்கு, ஒரு மொழியோ ஒரு அபியும் நானும் நம்ம குரூப்லேருந்து எப்படி வந்திருக்கோம் அந்த மாதிரியான ஒரு படம், இன்றைய காலகட்டத்தின் படம். சொல்ல வேண்டிய கதை அதை அழகாக சொல்லியிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, அர்த்தமுள்ளதாக இருக்குது. அண்டு தானு சார் சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு தைரியமும் நம்பிக்கையும் பெருமையும் இருக்கும், ப்ளஸ் அவசரமும் இருக்குன்னா ரிலீஸுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அவங்களோட உட்காந்து படம் பார்க்கணுன்னு இருக்குது. பிகாஸ் எனக்கு தெரியும் நல்ல உள்ளங்கள் தான் நீங்கள் எல்லாருமே, நல்ல சினிமா, நல்ல படங்களை மக்கள் இன்றைக்குமே ஆதரிச்சிருக்காங்க. அண்ட் லெட்ஸ் டுகெதர் டேக் திஸ் ஃபில்ம் டு வேர் இட் பிலாங்ஸ். தேங்க்யூ. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது 60 வயது மாநிலம் அப்படின்னோடனே ராதாமோகன் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ஏன்னா எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம யார் படத்தில் பண்ணுறோம், என்ன படம் அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்தது, சார் தான் பேசினார். தம்பி இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி உன்னை நான் நேரில் பார்க்கணுன்னாரு. சரி போய் மீட் பண்ணேன். பார்த்த உடனே சரி ஓகே நான் ஷூட் எப்போன்னு சொல்கிறேன், அப்போ வந்து மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் பண்ணும்போது வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இது வந்து இந்த படம் வந்து எனக்கு ஒரு அதான் வீடு கட்டும் போது முதல்ல பேஸ் போடுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமாவுக்குள்ளே வெள்ளித்திரையில் வந்து வரேன். இதுதான் என்னுடைய பேஸ், இங்கேருந்து தான் அடுத்தடுத்தது பார்க்க போகிறேன். அது இல்லாமல் ஹீரோ சார் கூட நான் எதுவும் பண்ணலை, ஏன்னா நான் எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கேரக்டர் ரோல் போயிட்டுருந்து. அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் அவரை பற்றி சொல்லணும். அவர் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து. அவரை மாதிரிலாம் பேசிக்கிட்டே சுற்றிட்டுருப்பேன். பேசிக்கலி மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டுன்றதுனால ஆச்சலம் ஐ லவ் யூ ஆச்சலம் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவர் கூடவே வந்து பண்ணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தானு சார், அப்புறம் குமரவேல் அண்ணன், என்ன ஒன்று இந்துஜா மேம் கூட மட்டும் என்ன கடைசி வரைக்கும் இல்லை, அவங்க இருக்கிற இடத்த கூட சொல்லலை, எங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா அவர் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட எந்த ஒரு சீனும் பண்ணலை. அப்புறம் விவேக் அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். கஷ்டப்பட்டு நான் வந்து முடி வளர்த்து இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். அண்ணனுக்கு நான் முடி அப்படி சீப்பெடுத்து அப்படி தலையை வாரினாவே பிடிக்காது. தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கேன், இல்லைண்ணே முடி வந்து அழகாக தெரியுமேன்ட்டு எதார்த்தமாக இங்கே வா கிட்டவா கூப்பிட்டு அந்த முடியை கலைச்சி விட்டுட்டு இதுதான் எதார்த்தமாக இருக்கும், போ ஃபஸ்ட்டு மறுபடியும் போ. அதே மாதிரி அவருக்கு தெரியாமல் பின்னாடி போனால் கூட தெரிஞ்சிடும் அவருக்கு எப்படியாவது அண்ணே. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் அண்ணே, எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு புது ஃபீல் இது. இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து ஒரு அண்ணனாக வந்து என் கூட வந்து சமுத்திரகனி இருந்தார். அவர் கூட பேசும்போதும் பழக்கும் போதும் படத்தில் நடிக்கும் போதும் வந்து நான் தம்பியாக ஒரு உண்மையிலே அண்ணனாகவே நான் அவரை ஃபீல் பண்ணிக்கிட்டு நடிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, புதுசுன்றதுனால அப்படி தான் பேசிகிட்ருக்கேன். தேங்க்யூ. எனக்கு வந்து அதாவது சர்க்கரை பொந்தலில் தேன் மாதிரி பொழுந்தே போல் இந்த படத்தை கொடுத்த பிரகாஷ் ராஜ் அவரே கூட்டின்னு வந்து இந்த படத்தை பண்ணட்டும்னு சொல்லும்பொழுது அளவெல்லாம் ஆனந்தம். அது நான் என்னையே அங்கே முடித்த மாதிரி என்ன பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து அத்தனை மொழிகளிலும் பிரகாஷ் சார் எனக்கு தரணும் இந்த படத்தில், அது ராதா மோகன் இயக்கணும். மேலும் மேலும் எங்களுடைய நட்புக்கு இந்த படம் வந்து ஒரு அடித்தளமாக அமையும். அவ்வளோ பிரமாதமாக என்னையாங்க முடித்த ராதா மோகனை மறக்க முடியாது. எங்கள் வீட்டு பிள்ளை விக்ரம் பிரபு, என்ன சொல்லணும்னு சொல்ல தெரியல. இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டரு அந்த அவருடைய கதாபாத்திரத்துக்கு 2-3 பேர் சஜஷன் வரும்போது எனக்கு வந்து அரிமா நம்பிக்கை பிறகு நான் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பஞ்ச் கொடுக்குற ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவோடவும் அவங்க குடும்பத்தோடு பேசுவேன். அந்த குடும்பத்தோடு நான் 2 கலந்துவேன். அப்போ அந்த தம்பி டைம் பாபு கூப்பிட்டு தம்பிக்கிட்ட அந்த கேரக்ட் பண்ண சொல்லு அப்படின்னேன். அதுக்கு பிஸி ஷெடியூலில் இந்த அதாவது ஒரே ஷெடியூலில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அப்படி கொடுக்க முடியுமான்னும் போது அதுக்கப்புறம் நானே ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த படம் நடிச்சுன்னு இருக்கும்போதே ஒரு நாள் திடீர்னு ஆஃபீஸ் போகணும், அங்கிள் எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் ஆஃபீஸ் தான்ப்பா இருக்கேன். நேராக வந்தார், கையை பிடிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நான் அருமையான படத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். இது தங்களுக்கு மேலே ஒரு சிறப்பு ஒரு படம் மாதிரி ஒரு என் மனசுக்கு படுது அப்படின்னாரு. அவர் என்னடா இப்படி சொல்கிறாருன்னா, நான் கதை மட்டும்தான் கேட்டுருக்கிறேனே தவிர அந்த கன்னட படத்தை நான் பார்த்ததில்லை. அப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது தான் அந்த தம்பி சொன்னது 100க்கு 100 இல்லை, 100க்கு 1000 மடங்கு வலிமை சேர்த்துருக்கார். இந்த படத்தில் அவர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது சிவாஜி சாருடைய வாரிசுகளில் வந்து இது வந்து ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு வாரிசாக இந்த தம்பி பிரபாகம் எடுத்திருக்கிறார். இப்படி சொல்லினே போகலாம். தம்பி சமுத்திரகனி பற்றி சொல்லணும். அவர் இந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார். இந்த டப்பிங் பண்ணும்போது பார்க்கும்போது, அண்ணே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுண்ணே நீங்கள் பண்ணுறது அப்படின்னாரு. இல்லை நீ இந்த படத்தில் அதாவது ஒரு அந்த கதாபாத்திரத்தை நான் சொல்லக்கூடாது, நீ வந்து நிற்கிற ஒரு ஃப்ரேம்லேயும் மனசு தொடுதுப்பா. கேமராமேனும் எடிட்டரும் இப்படி சொல்லிக்கினே இருக்கலாம். பாடல் எழுதின பாடலாசிரியர்கள், படத்தில் பங்கு கொண்ட கதாநாயகி, அந்த படத்தில் கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட இவர்களை வைத்து படம் பண்ணது அவங்கள அனைவரையும் நான் வரவேற்று என் நெஞ்சார்ந்த நெகிழ்வான மகிழ்வான வாழ்த்துக்களை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் கூட நிறைய படங்களில் நான் பணியாற்றியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. பொதுவாக பிரகாஷ் ராஜ் படப்பிடிப்பு அரங்கருக்கு வந்தால் அது ஒரு பரபரப்பாக இருக்கும், ஜாலியாக வருவார், எல்லாருக்கும் ஒரு நல்ல எனர்ஜியை கொடுப்பார். இந்த படத்தில் எங்கள் போர்ஷன் வரும்போது முதல் நான் செட்டுக்கு போகும்போது அவர் வந்தார். அவர் வந்ததே தெரியல, எங்கள் யாரையுமே அவர் பார்க்கல, வெறுமை அப்படியே பார்த்து கையை ஆட்டிட்டு உள்ளே போயிட்டார். நான் என்னடா உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது அவர் வேறு ஒன்றுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்று. அது அந்த நாள் முழுதும் தொடர்ந்தது, மறுநாளும் தொடர்ந்தது. மூணாவது நாள் தான் அவர் பழைய பிரகாஷா வந்தார். நான் கேட்டேன், என்ன இல்லை அதுக்குள்ளே நான் போகணும், அதுக்காக நான் என்னை தயாரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ படங்கள், இவ்வளோ விருதுகள், இவ்வளோ அனுபவம், இது அத்தனையும் தாண்டி அவர் அதுக்காக உழைத்ததும், அதை வெளிக்கொண்டு வந்ததும், அதை ராதாமோகன் ஹேண்டில் பண்ணதும் நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி டப் பண்ணும்போது நான் விக்ரம் பிரபு நடித்த ஒரு காட்சியை பார்த்தேன். மாடியில் அவர் தன்னுடைய தந்தையை காணும்னு பேசுகிற ஒரு காட்சி, ரொம்ப கண்ட்ரோல்டாக, ரொம்ப மெச்சூர்டாக அதை அவர் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து ஒரு என்சம்பிளாக, அதாவது ரொம்ப அழகான படமாக வந்திருக்கு, எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இது நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ராதாமோகன், கலைப்புலி தானு சார், எல்லாருக்கும் என்னோட நன்றி. நான் பிரகாஷ் சார் எல்லாருமே இயக்குனர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலான நண்பர்கள், தொடர்ந்து ஒன்றா வேலை பார்த்துன்னு இருக்கிறோம். இதில் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. எவ்வளோ படங்களில் வேலை பார்க்குறோம். ராதாமோகன் படங்களில் வேலை பார்க்கும்போது என்னென்னா எனக்கு ஒரு கவனம் குவியும். ஒரு மனித உணர்வுகளை வெளிக்கொணர்ற ஒரு கதைகளை அவர் தேர்ந்தெடுப்பார். அதில் ஒரு சின்ன சின்ன அழகான வேலைகள் தான் எனக்கு கிடைக்கும். அந்த அழகான வேலைகள் எல்லாருமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலைகள் அமையும். அதில் எனக்கு அவர் கூட வேலை செய்கிறதுல, பிரகாஷ் ராஜ் சார் கூட வேலை செய்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த படமும் அப்படி தான். ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உணர்வு சம்மந்தமான ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவு சம்மந்தமான ஒரு பிரச்சனை, ரொம்ப அழகாக, ரொம்ப இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு புள்ள, அப்படி நம்ம எல்லாருக்குமே நம்ம அப்பாவை ஞாபகம் வரும். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு வயசு வந்த பிள்ளைங்க இருந்தால் நம்ம பிள்ளைங்க ஞாபகம் வரும். அந்தளவுக்கு பிரகாஷ் ராஜ் சாரும் விக்ரம் பிரபு சாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சார் நிறைய நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பை பற்றி பாராட்ட வேண்டியது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த படத்தில் இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கதாபாத்திரத்தை அவர் தொட்டிருக்காரு. ரொம்ப அழகாக. எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா செத்துட்டாரு. நமக்கெல்லாம் இப்படி ஒரு அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு மாதிரிலாம் தோணுற அளவுக்கு ஒரு நடிப்பு இருந்தது. இத்தனைக்கும் கூடவே தான் இருப்போம், ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் பேசுவோம், ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருப்போம். நடிப்புன்னு வரும்போது அந்த இடத்துக்கு போன உடனே அவர் வேறு விதமாக மாறி நிற்பார். இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக அதை நான் என்னால் கவனிக்க முடிஞ்சது. அதே மாதிரி விக்ரம் பிரபு சாரும் குமரவேல் சொன்ன மாதிரி அந்த மொட்டை மாடியில் ஒரு சீன் இருக்கும், அப்பாவை தொலைச்சிட்டு தேடுற சீனு எடுக்கும்போது கூட இருந்தோம். அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தார். அவர் அப்பா காணலை அப்படின்னு கதறி அழும்போது நேரில் நாங்கள்லாம் பார்த்துருந்தோம். எனக்கே கூட கொஞ்சம் கண்கலங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்தளவுக்கு தன்னுடைய நடிப்பை இந்த படத்தில் வெளிக்காட்டியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு கதாநாயகி தமிழே பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா தமிழெல்லாம் கதாநாயகி பேசுகிறாங்களே அப்படின்னு. அப்புறம் இப்போ தான் சார் சொன்ன போகிறதுன்னு தெரிஞ்சது அவங்க தமிழ் பொண்ணுன்னு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இங்கே நண்பர்கள் நிறைய, குமரவேல் வேலை பார்த்துருக்காரு, அவர் பற்றி தெரியும். நல்ல ஒரு கலகலப்பான ஒரு கதாபாத்திரம். நல்லபடியாக இந்த படம் வந்திருக்குது. உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.